எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எம்பிஏ வந்து யூஎஸில் பண்ணுறது வந்து எவ்வளோ ஃபீஸ் ஆகும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஓவராலாக ஒரு யூஎஸ்ஏல எம்பிஏ பண்ணணும்னா என்னென்னலாம் வந்து தேவைப்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து ரீசண்டாக இங்கே தான் வந்து பென்சில்வேனியாவில் எம்பிஏ ஃபினிஷ் பண்ணியிருந்தா. ஸோ அவகிட்ட தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலி நான் அவகிட்டே கேட்டிருந்தேன், நான் கேள்வி கேட்குறேன் நீயே வந்து சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். பட் அவள் வந்து இல்லை இல்லை, நான் வீடியோலாம் இது பண்ணலை, நான் சொல்கிறேன் நீயே போடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா. ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நானே வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா, இது வந்துட்டு சில கேள்விகள் மாதிரி, ஒரு என்னென்ன க்வெஷ்சன்ஸ் நான் வந்து கேட்டேன், என்னென்ன ஆன்சர்ஸ் அவள் சொன்னா அப்படின்றத ஃபுல்லாக வந்து நான் க்வெஸ்சன் ஆன்சராகவே நான் வந்து இதில் சொல்கிறேன். கீழேயும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கேள்விகள் என்னென்ன அப்படின்றது போடுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் என்ன க்வெஸ்சன் பர்டிகுலராக பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த இதுக்கு நீங்கள் வந்துக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் ஒரு வீடியோவை நீங்கள் நேவிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்துட்டு, இப்போ எம்பிஏ நீங்கள் பண்ணுறது அப்படின்றது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து இந்த வீடியோவோ இல்லை எந்த வீடியோவுமே நீங்கள் பார்க்கும்போது இதுதான் நல்லது, இதுதான் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பணம் பே பண்ண போகிறீங்க, உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ஸ்பௌஸோ யார் பே பண்ண போகிறாங்களோ உங்களோட தான் ஃபுல்லாக வந்து அந்த பேர்டன் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 8 கேள்வி கேட்டிருந்தேன். 8 தான், ரொம்ப ரொம்பலாம் கிடையாது, எழுதியும் வச்சுருக்கேன். ப்ளஸ் அவளோட என்ன சொல்கிறது, அந்த கிரேட் ஷீட் இருக்கு இல்லையா, மார்க்ஸ், என்னென்ன கிளாஸஸ் எடுத்தால் மார்க்ஸ், அதுவும் வந்து கொடுத்துருக்கா, நான் அதுவும் வந்து இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னால், ஏன் எம்பிஏ எடுத்த அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ அவள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஸோ என் ஃப்ரெண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்த் இந்தியன், அவள் வந்துட்டு இந்தியாவில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சைட்டில் இங்கே வந்து யூஎஸ்க்கு வந்திருக்கா. 2009 இங்கே யூஎஸ்க்கு வந்திருக்கா. இப்போ என்ன ஆல்மோஸ்ட் 2020 இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சில பேர் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு கரியர் அட்வான்ஸ்மெண்ட் ப்ளஸ் தன்னுடைய அட்வான்ஸ்மெண்ட்காகவும் நெக்ஸ்ட் டிகிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்ஜினியரிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு எம்எஸ் இல்லை எம்பிஏ எடுக்கலான்றது தான் அவளுடைய ஐடியாவாக இருந்தது அப்படின்னு சொன்னான். பட் ஆனால் என்னென்னா, எம்எஸ்க்கு பதிலாக இப்போ எம்பிஏ வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸில் எடுத்துருக்கிறாள், கான்சன்ட்ரேஷன் இது பண்ணும். ஸோ எம்பிஏனா என்னென்னா, ரெகுலராக நிறைய கிளாஸஸ் இருக்குது அதுக்குன்னு, எம்பிஏக்குன்னு இருக்குது. ப்ளஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படின்னா, இப்போ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இல்லைன்னா வந்து ஆண்டர்ப்ரனர் சம் மேனேஜ்மெண்ட் ஏதோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இவை சூஸ் பண்ணது பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸில், அந்த அதுதான் வந்து அவள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்ட்டு. ஸோ எம்எஸ் ஆர் எம்பிஏ இதுதான் வந்து அவளுடைய சாய்ஸஸாக இருந்தது. ஸோ அவள் சொன்னது என்ன அப்படின்னா, எம்எஸ் வந்து நான் வந்து எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எம்எஸ் எடுத்துருப்பேன். ஏன்னா எம்எஸ்ன்றது கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் இதில் இருக்கும். பட் எம்பிஏ எடுத்தது வந்து என்னென்னா, ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் டிகிரி ப்ளஸ் அந்த கான்சன்ட்ரேஷன், அவள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதுவும் எடுக்க முடிகிறதுனால அவள் வந்து மேனேஜ்மெண்ட் டிகிரியை ப்ரிஃபர் பண்ணேன்னு சொன்னான். இன்னொன்று வந்து, சில கிளாஸஸ் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் டிகிரியில் படிக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து புரிஞ்சிக்கிறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புரிஞ்சிக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து புரிஞ்சிக்கிறது வந்து இன்னுமே ஈஸி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட, ஏன்னா அப்படி தான் மேனேஜ்மெண்ட் டிகிரினா அப்படி தான் அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவள் சூஸ் பண்ண ரீசன். ஸோ கெரியர் அட்வான்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எம்பிஏ, இதுதான் வந்து ரீசன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கேட்டது, எதுக்கு வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுத்தது அப்படின்னு வந்து நான் வந்து கேட்டேன். ஸோ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு ரொம்ப டஃப்பான ஃபீல்டு. சூஸ் பண்ண ரீசன் வந்து என்னென்னா, அதில் வந்து டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது, ப்ளஸ் தன்னோட இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இருக்குது. அதுதான் மெயினாக சொன்னது. என்னென்னா, டிமாண்ட் இருக்குன்னு மட்டும் நான் எடுத்துருக்க மாட்டேன், ஆனால் டிமாண்டும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்துட்டு எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மெயின் ரீசன்னால தான் நான் வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எடுத்தது அப்படின்னு வந்து சொன்னது சொன்னால்,
பேசிக்காக அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு என்னென்னா வாட் டேட்டா சேஸ், இவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாலேருந்து என்ன இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும், ஏன்னா இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸில் அவங்க யூஸ் பண்ண டூல் வந்து பைத்தன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர் அப்படின்னு டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்குனே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற டூல் அது ஆர் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்ததுன்னா ஓரளவு ஈஸியாக இருக்கும், அப்படியே இல்லாட்டி கூட தட்ஸ் ஓகே, ஸ்டில் கொஞ்சம் எஃபர்ட் இன்னுமே ஜாஸ்தி போட வேண்டியது வரும், பட் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்து தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஓரளவு ஐடியா வந்திருக்கும் எதனால என்னோட ஃப்ரெண்ட் வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்து ட்ரெக்ஸல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து நான் கேட்டேன். ட்ரெக்ஸல் யூனிவர்சிட்டி வந்து பென்சில்வேனியாவில் இங்கே இருக்குது. ஸோ அவர் சொன்னது வந்து என்ன அப்படின்னா, அவள் ஐடியாவில் இருந்தது ட்ரெக்ஸல் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் டெம்பிள் யூனிவர்சிட்டி, இது ரெண்டும் தான் வந்து எம்பிஏ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தா. இன்னொன்று, இங்கே வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் ஆர் நம்பர் டூ எனக்கு கரெக்டாக தெரில, பட் ஆனால் வார்டன் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவோடது வார்டன் பிஸ்னஸ் ஸ்கூல்ன்றது, அது வந்துட்டு என்னென்னா ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் ஸ்கூல். பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய ஹெல்த் கேர் கம்பெனி, இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஹெல்த் கேர் கம்பெனியோட சிஇஓ அங்கே தான் எம்பிஏ பண்ணியிருக்காங்க, கூகுள் சிஇஓ எம்பிஏ அங்கே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமஸான ஸ்கூல் சொல்கிறேன். நான் கேட்டேன், ஏன் வார்டன் பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து சூஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் சொன்னது வந்து என்னென்னா, அவள் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, எக்ஸலண்ட்டாக லைக் படிக்கிற பொண்ணு. ஸோ அவர் சொன்னது வந்து என்னென்னா, வார்டனும் நான் நினச்சேன், பட் ஆனால் வார்டனோட ஸ்கூல் ஃபீஸ் அந்த எம்பிஏ இது ஃபினிஷ் பண்ணும்போது எவ்வளோன்னு பார்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் 2 crores இந்தியன் ருபீஸில், 1.5 to 2 crores. அவ்வளோ மணி செலவு பண்ணுறதுக்கெல்லாம் என்னால் வந்து முடியாது, கஷ்டம். ஏன்னா அவள் வந்து அவளே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா, ஸோ வாட் எவர் ரீசனுக்கு. ஸோ அதனால் என்னால் அவ்வளோ ஃபீலாம் பே பண்ண முடியாது, கம்பெனியே பே பண்ணால் கூட அவ்வளோ பே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் நம்ம பாக்கெட்லேருந்து போகணும். அதனால் அந்த ஸ்கூலை வந்து அவள் வந்து இல்லை, ரொம்ப கஷ்டம், மணி தான் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மணி வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் அதில். ஸோ பட் வந்துட்டு ட்ரெக்ஸல் அண்ட் டெம்பிள் சூஸ் பண்ணது கிளாஸஸும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு மணி சரி, எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் இருந்தாலும் ட்ரெக்ஸலோட கேம்பஸ் வந்து அவள் வீட்டுக்கு பக்கத்தில், லைக் பக்கம் இல்லைன்னா கூட ஓரளவு கொஞ்சம் என்ன சொல்கிறது போகிற டிஸ்டன்ஸில் இருந்தது. ஸோ அதனால் வந்து அவள் வந்து ட்ரெக்ஸல் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் தான் மெயினாக வந்து எடுத்த ரீசன். இன்னொன்று, இப்போது வீடு ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருக்குன்னு அவங்க என்ன இன்னும் பக்கத்து ஸ்டேட்லேயே நம்ம போய் எடுக்க முடியும், ஸோ பக்கத்தில் இருக்கிறது தானே பெட்டர். அதனால் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபீஸ் பார்க்க போகிறோம். இதுதான் மெயினாக எல்லாரோடைய இன்ட்ரெஸ்ட்டும் இதுதான் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து அந்த ப்ரோக்ராமுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த ப்ரோக்ராம் எவ்வளோனா $55,000. $1.70 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கணக்கு போட்டால் 38 lakh, 38 lakh ஆகுது. இவளுக்கு வந்துட்டு என்னன்னு சொன்னால், ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட எப்படி ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், $10,000 to $13,000 வரைக்கும் அவங்க ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய மெரிட் பேசஸ் அப்படியெல்லாம் கிடையாது, இது வந்து பேசிக்காக என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு ஓகே என்ன ஹெல்ப் கொடுத்தா அவங்கள வந்து இந்த ப்ரோக்ராம் எடுப்பாங்க அப்படின்றது தான். ஸோ இவ ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஏற்கனவே இது பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு 10,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இவளோட ஃப்ரெண்ட் போய் கேட்கும்போது அவள் வந்து ஃபுல் டைமாக எடுக்க போகிறாள், ஸோ வந்து அவளுக்கு ஒர்க் எதுவும் இல்லைன்னும் போது $13,000 கொடுத்தாங்க. ஏன்னா மேபி அந்த $3,000 வில் மேக் அ டிஃப்ரென்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவனால் வந்து எடுத்துக்க முடியும், இல்லைனா அந்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவாங்கன்றதுனால அப்படி தான் ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுது. ஆனால் ஸ்காலர்ஷிப் எப்படி அப்படி ஸ்டார்டிங்லேயே 10,000 அப்படி கொடுத்துட மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு ஒரு க்ரெடிட்டுக்கும் பிரித்து பிரித்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் வந்து இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு 49 credits எடுக்கணும். ஒரு கிளாஸ் வந்து 3 creditஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கிளாஸ் வந்து 2 creditஸாக இருக்கலாம், அந்த மாதிரி. பட் ஆனால் மொத்தம் 49 credits முடிக்கணும். ஸோ இந்த பணத்தை வந்து அப்படியே பிரித்து பிரித்து வந்து கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து என்னென்னா, இப்போது ஸ்டார்டிங்கில் நல்லா ஓரளவு நல்ல மார்க் வாங்கணும், வாங்கலைன்னு சொன்னால் அடுத்த டைம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை பொறுத்து தான், ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கே 10,000 அப்படி கொடுக்கல. ஸோ இவ வந்து மெயினாக வந்து என்னென்னா, ஸோ இவ பே பண்ணது வந்து $45,000, ஸ்டில் $31,00,000.
ஸோ அதனால தான் நான் வந்து என்ன ஏன் சொன்னேன் அப்படின்னா, நிஜமாகவே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே ஒர்க் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டிகிரி ஹெல்ப் ஆகும் அப்படின்னா எம்பிஏ பண்ணுறது பெட்டர், ஸ்டூடெண்ட்டாக பண்ணுறதும் பெட்டர். பட் ஆனால் நீங்கள் அதுலேருந்து நம்ம எவ்வளோ எடுக்க முடியுன்றதும் நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போது சில கம்பெனிஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கும் போது கம்பெனியை பாதி பே பண்ணும். ஸோ மொத்த ஃபீயை நீங்கள் வந்து உங்கள் கையிலேருந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி இருந்தால் பெட்டர், ஃபுல்லாக நானே பே பண்ணுறதுன்றது கஷ்டம். ஸோ அதை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கிறது. ஸோ இதான் வந்து ஃபீ, ஒன்றும் ஈஸியே கிடையாது. எம்எஸ் கன்சிடர் பண்ணும்போது எம்பிஏ வந்து ரொம்ப ப்ரைஸி. ஸ்டில் அந்த 2 கோடிக்கு இது கம்மி தானே, இது 31 லட்சம் எங்கே இருக்குது, 1.5 கோடி டு 2 கோடி எங்கே இருக்குது டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஜிமேட் ஸ்கோர் என்ன எழுதுனா. ஸோ இப்போ இவ வந்து யுஎஸ்ஏலேயே இருக்கிறதுனால டோஃபில் தேவை கிடையாது, 10 வருஷத்துக்கு மேலே யுஎஸ்ஏலேயே இருக்கிறனால. பட் இப்போ ஜிமேட் ஸ்கோர் என்ன சொன்னாங்கன்னா, இவளுக்கு வந்து வேவ் பண்ணிட்டாங்க எழுத தேவையில்லைன்னு. ஸோ அதுதான் முக்காவாசி ஸ்கூல்ஸ் வந்து இங்கே ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஜிமேட்டை வந்து அவங்க வேவ் பண்ணிடுவாங்க. இவ வந்து ஆக்சுவலி ப்ரிப்பேர்லாம் பண்ண போனா ஜிமேட் கிளாஸஸ்க்கு, பட் ஆனால் தேவைப்படலை. இன்னொன்று வந்து இப்போ பார்ட் டைம் எம்பிஏ தான் எடுத்து, ஃபுல் டைம் எம்பிஏ எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அவங்கள ஜிமேட்டும் பண்ண வைப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவங்க சொன்னது. ஸோ ஜிமேட் ஸ்கோர் வந்து ஃபுல் டைம் எம்பிஏக்கு இம்பார்ட்டண்ட், பார்ட் டைம் எம்பிஏக்கு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தேவைப்படாமல் இருக்கலாம். பட் இவளுக்கு வேவ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நாளைக்குள்ளே முடித்தா, எவ்வளோ வருஷத்துக்குள்ளே முடித்தேன்னு கேட்கும் போது லெஸ் தேன் 2 இயர்ஸ், கிட்டத்தட்ட 21 மாதத்தில் வந்து அவன் வந்து எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ பர்டிகுலராக நான் இப்போ அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் கான்சன்ட்ரேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன தேவைப்படும் நான் கேட்டதுக்கு, பைத்தன் லாங்குவேஜ் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நல்லது, மற்றதெல்லாம் கிளாஸில் லேர்ன் பண்ணலாம், பட் ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் சில ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கோர்சஸ் பார்க்கலாம், என்னென்ன கிளாஸஸ் எடுத்திருக்கிறா, எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கா, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு எம்பிஏ டிகிரி பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸில் பண்ணால் என்னென்னலாம் எடுத்திருக்காங்கன்னு. இதில் என்னென்னா, இதில் ஒரு காமெடி என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு இதுக்கு போன முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருந்தேன், அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு மீட் பண்ண போகிறேன், அவள் எம்பிஏ ஃபினிஷ் பண்ணியிருக்கான்ட்டு. அப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபினிஷ் பண்ணிட்டதுனால தான் நான் போனோம், ஏன்னா வந்து ட்ரீட்காக, நான் வந்து ட்ரீட் கொடுக்கறதுக்காக. ஸோ நான் கேட்டேன், இந்த மாதிரி சரி நீ எவ்வளோ வந்து ஜிபிஏ வாங்கியிருக்கேன்னு. மொத்தம் வந்து ஜிபிஏ 4க்கு தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேவா. சொன்னால் 3.9 வாங்கியிருக்கேன்னா, நான் ஒரு செகண்ட் வந்துட்டு இப்படியே இருக்கு, எனக்கு அப்படி என்னது 3.9ஆ, என்னை பார்த்து ஏன் பிரதீபா இது நல்ல ஜிபிஏவா அப்படின்னு கேட்குறா. நல்ல ஜிபிஏவாவா, 4 தான் மொத்தமே, 3.9ன்றது ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ஸ்கோர். ஜிபிஏன்றது ஓவரால் க்யூமுலேட்டிவ் பர்சன்டேஜ், எல்லாத்துலேயுமே முக்காவாசி ஏ வாங்கியிருக்கணும், எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கணும். அதுக்காக சொன்னால் நான் வந்து மார்க்கை நான் பற்றி யோசிக்கவே இல்லை, நல்லா படிக்கணும், இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன், மார்க்கை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, அதனால தான் எனக்கு தெரியலண்ணா. ஆனால் கடவுளை எந்த ஸ்டாண்டர்ட்லேயும் 3.9 ஜிபிஏன்றது வந்து எக்ஸலண்ட்டான ஜிபிஏ அப்போது ஈஸியே கிடையாது. அதுவும் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு எம்பிஏ பண்ணிவிட்டு படிக்கிறதுன்றதெல்லாம் ஈஸியே கிடையாது. பட் ஆனால் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கோர்ஸ் ஷீட் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிஏ போட்டிருக்கு, இப்போ நான் அகடமிக் இயர் என்ன அப்படின்னு, இது வந்து இதுதான் ஜிபிஏ நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து 4க்கு வந்து 3.91 வாங்கியிருக்கா. ஸோ மினிமம் அட்லீஸ்ட் 3.0 ஜிபிஏவாவது மீட் பண்ணணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் திங் தான், இப்போ இங்கே தான் வந்து ரிக்வயர்ட் கோர்சஸ் வருது. ஸோ எம்பிஏக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறது இந்த எல்லா கிளாஸஸுமே இங்கே நீங்கள் பார்க்குறதெல்லாம். அப்புறம் எம்பிஏ கான்சன்ட்ரேஷன்ன்றது இங்கே வருது. இப்போ ரிக்வயர்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கிளாஸ் பேருன்றது, இது வந்து ஜஸ்ட் அதோட நம்பர், அப்புறம் வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் அதோடய டீட்டெயில் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிரேட் இங்கே இருக்குது. நான் சொன்ன இல்லையா முக்காவாசி அவள் எல்லாமே வந்து ஏ வாங்கியிருக்கணும், ஏ ப்ளஸ் தான் வாங்கியிருக்கணும், பி ப்ளஸ் 2, அப்போ தான் அந்த ஜிபிஏ வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அப்புறம் வந்து க்ரெடிட்ஸ், நான் சொன்ன இல்லையா சில கிளாஸஸ் வந்து 2 கிரெடிட்டாக இருக்கும், 1 கிரெடிட்டாக இருக்கும், இல்லை 3 கிரெடிட்டாக இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், மேனேஜரல் எக்கானமிக்ஸ், அந்த மாதிரி இங்கே எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் எலக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங் ஃபார் பிஸ்னஸ் ஆப்க்கு, அப்புறம் ரெக்ரெஷன் அனாலிசிஸ், மல்டி
பீரியட் அனாலிசிஸ் இந்த மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்க்குனே மெயினாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றதும் இருக்குது இங்கே. ஸோ இவ்வளோ கிளாஸஸை இவ்வளோ திங்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ ஃப்ரீ எலக்டிவ்ஸ்ன்றது இந்த மூணு கிளாஸஸ், ஏன்னா மூணுக்கும் தனித்தனி கிரேடு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டேட்டா மைனிங் ஃபார் மேனேஜர், கஸ்டமர் அனாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜர் டிசைன், டிசிஷன் மாடல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த டெசிஷன் தான் நினைக்கிறேன், கிளியராக தெரியாது, பட் ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து எலக்டிவ். ஸோ இதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்பிஏ பண்ணுறதுனா என்னென்ன தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர், பை.